தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. நம்ம உடல் பலவீனமா இருக்கு அப்படின்னும் பொழுது, குறிப்பா ஆண்களுக்கு பலவீனம் சார்ந்து சில பிரச்சனைகள் உடல்ல ஏற்படுது. வெறிப்புத்தன்மை இல்லை, அதாவது லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைபாடு, மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு, ஆண் மலட்டுத்தன்மை சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உணவு முறையிலும் சரி மருத்துவ முறையிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் சில மூலிகைகளும் நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள், இந்த குறைபாடுகள் எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தி செய்யப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4 முக்கியமான மூலிகைகளை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மூலிகைகள் அனைத்துமே ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும். இப்போ ஃபீமேலுக்கு பார்த்தோம்னா குழந்தையின்மைக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பிசிஓடி இருக்கு, அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, உடல் எடை அதிகரிச்சிருக்கு, ஒயிட் டிசார்ஜ் இருக்கு அப்படின்னும் பொழுது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் அருமருந்தாக இருக்கு. இந்த மூலிகைகள் தினமுமே நம்ம உணவிலோ இல்ல இத மருந்து மாதிரியோ நம்ம எடுத்துட்டு வரலாம். இப்ப குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா, தாவரம் மக்கா தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெருதேய கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். பெருதேய கிழங்கு அப்படின்றது என்னன்னா, இது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது. பொதுவா நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி உடல் பலவீனத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து மூலிகைகளுமே பெரும்பாலும் கிழங்கு வகைகளா தான் இருக்கும். இந்த பெருதேய கிழங்கு நம்ம கிராமப்புறங்கள இன்றளவும் பயன்படுத்திட்டு வரோம். நிறைய மார்க்கெட்லயோ நம்ம வந்து கடைகள்ல வந்து பார்த்தோம்னா இந்த கிழங்கு நமக்கு கிடைக்கும். இதை உணவாக அடிக்கடி நம்ம சமைத்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது பவுடர் ஃபார்ம்லயும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு, கிடைக்கும். ஸோ நாட்டு மருந்து கடைகளையோ இல்லை நம்மளோட மருத்துவமனைகளும் இந்த கிழங்கை சார்ந்த மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பெருதய கிழங்கு நம்ம உணவில், நம்ம ஜென்ரலாகவே கிழங்கு வகைகளை எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லை இந்த பெருதய கிழங்கு நான் வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, தினமும் இதை பாலில் காலை இரவு இரண்டு வேளையும் 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த கிழங்கில் அதிகமான கால்சியம் இருக்கு. இது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான அனைத்து விட்டமின்ஸ்களும் இதுல இருக்கு. பெருதேய கிழங்கு, இதோட பொட்டானிக்கல் நேம் லெபிடியம் மெய்னி. முக்கியமா இது வாதத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சுவாச பாதையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, வீசிங் இருக்கு, அடிக்கடி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டஸ்ட் அலர்ஜி இருக்கும், டக்குன்னு எனக்கு வந்து வீசிங் இருக்கு, அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி சிஸ்டம்னா நல்ல வலிமை சேர்ப்பதற்கு இந்த பெருதய கிழங்கு பயன்படுது. குழந்தைகளுக்குமே சரி அனைவருமே இந்த உணவில் அடிக்கடி பயன்படுத்திட்டு வரலாம். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ப்ரோஸ்டேட் புரஸ்த கோளத்தில் வீக்கம் ஏற்படுது அப்படின்னும் பொழுதோ, இல்லை ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், கேன்சர் இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த பெருதய கிழங்கு பயன்படுத்தலாம். பிபிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய பினைன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர் பிளேஷியா, இந்த கண்டிஷனுக்கு பெருதய கிழங்கு ஒரு சிறந்த உணவாக மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் இது ஒரு அருமருந்தாகவும் செயல்படுது. எலும்புகளை வலிமை சேர்ப்பதற்கும், நிறைய பேருக்கு ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, சரவாங்கி அப்படின்னு சொல்லுவோம், இந்த நோய் இருக்கு அப்படின்னும் பொழுதும் இந்த பெருதய கிழங்கு பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மூலிகை என்னன்னு பார்த்தோம்னா சதாவரி, தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வலிமை தரக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இது சதாவரி கிழங்கு. சதாவரி கிழங்கும் நம்ம பவுடர் ஃபார்ம்ல சூரணமாக எடுத்துக்கலாம், இல்ல சதாவரி நெய் நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுது. நம்மளோட மருத்துவமனையிலும் இந்த சதாவரி நெய் ஒரு அருமருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சரி, இந்த மருந்துகள் எல்லாமே நான் சொன்ன மேற் சொன்ன அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தோம்னா பூனைக்காளி அப்படின்னு சொல்றோம், முக்குனாப்ரோனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனைக்காளி. பூனைக்காளிக்குமே உடல்ல வலிமை சேர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் நமக்கு பெறுவதற்கான ஒரு சிறந்த மூலிகையாக இருக்கு. முக்கியமா பார்க்கின்சன் டிசீஸ்க்கு, அதாவது நியூரோமஸ்குலர் டிசார்டர் இருக்கு அப்படின்னும் பொழுது, கை கால்களில் நடுக்கம் இருக்கு, ட்ரெமர் இருக்கு, அல்சிமர் டிசீஸ் ஞாபக மருந்து அடிக்கடி வருது அப்படின்னும் பொழுது இந்த பூனைக்காளி ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு. அப்ரோடிசியக் ஆக்ஷன், அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே பூனைக்காளி ஒரு சிறந்த மருந்து. அடுத்து நான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு மூலிகை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அஸ்வகந்தா, அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்றோம். அமுக்ரா கிழங்கில் அபரிவிதமான ஆற்றல்கள் இருக்கு. அஸ்வம் அப்படின்னா குதிரை, கந்தம் அப்படின்னா கிழங்கு. ஸோ குதிரை போல வலிமை தரக்கூடிய ஒரு கிழங்கு, அதனாலதான் இதுக்கு அஸ்வகந்தம் அப்படின்ற பெயர் வந்தது.
இந்த அமுக்குரா கிழங்கு பொடி நம்ம நம்மில் நிறைய பேர் தினமுமே நிறைய பேர் கேட்குற கேள்வி சந்தேகம் இதுதான். நான் அமுக்குரா கிழங்கு பொடி பயன்படுத்தலாமா, எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தணும், எவ்வளவு நாளுக்கு நான் வந்து இதை சாப்பிடணும், தேனோடு சாப்பிடலாமா பாலோடு சாப்பிடலாமான்ட்டு நிறைய கேள்விகள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அஸ்வகந்தம் அப்படின்றது நைட்ல தூக்கம் வராமல் இருக்கு இல்லையா, இன்னொரு ஒருத்தர் கேட்டார் அஸ்வகந்தம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வந்துருமா, நான் டே டைம்ல எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. அஸ்வகந்தத்திற்கு தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் இருக்கு அப்படின்னும் பொழுது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் அஸ்வகந்தாக்கு இருக்கு. இதை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்திட்டு வரலாம். சூர்ணம் அப்படின்னா அஸ்வகந்தா பொடியை நம்ம பாலோடு கலந்து சாப்பிடலாம். அடுத்தது இதை மருந்துகளோடு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னும் பொழுது பார்த்தோம்னா அஸ்வகந்தா நெய்யாக நம்ம மருத்துவமனையில் கிடைக்குது. இந்த கிழங்குகள் எல்லாமே பார்த்தோன்னா நான் சொன்ன இந்த மூலிகைகள், இந்த கிழங்குகள் எல்லாமே இதனோட சேர்த்து இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து நம்ம மருந்தாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான கூடுதல் பலன் கிடைக்கும். இந்த பதிவில் பார்த்த பெருதய கிழங்கு, சதாவரி கிழங்கு அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு, அஸ்வகந்தா கிழங்கு, முக்குனா புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனைக்காளி, இது அனைத்துமே மொத்தமாக பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இது அனைத்துமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகைகள். இதில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் அதோட சுத்தி முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பாலில் பிட்டவியல் செய்து இரண்டு முறையோ மூன்று முறையோ அதை பிட்டவியல் செய்து நல்லா உலர்த்தி அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்தாக பயன்படுத்தணும். நம்ம மருத்துவமனையில் அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மருந்துகள் அனைத்துமே நம்ம உடல் வலிமைக்கும் ஆண் பெண் மலட்டுத்தன்மை இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாகவும் இந்த மூலிகைகள் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.